வணக்கம். என்னோட அசிஸ்டண்ட்களை பற்றி எல்லாம் பெருமையாக சொல்லின்னு இருந்தேன். முரட்டுக்காலில் உயிரை தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஏற்பட்ட ஜூடோ ராம், அவர் என்னுடைய மகன். இன்றைக்கி அவர் பெரும் ஸ்டண்ட் டைரக்டர். ரஜினிக்கு மட்டும் இல்லை, பல ஹீரோக்களுக்கு சண்டை காட்சிகளை எடுத்தவர். இன்றைக்கி ஒரியா கல்கட்டாவில் மாபெரும் ஸ்டண்ட் டைரக்டராக இருக்கார். அவரும் என்னுடைய மாணவன் தான், என் மகன் என்பதை பணியோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு செலிபிரிட்டி இன்டர்வியூவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணி. இப்போ வந்து சினிமாவில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால பார்த்தாலே நம்ம உடம்புலலாம் அப்படியே வெறி ஏறி பவர் ஏறுற ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஆக்சுவலாக அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு உலக தரத்தில் எடுத்துகிட்டு போகிற மாஸ்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூப்பர் சுப்பராயனில் இருந்து ஆரம்பித்து விக்ரம் தர்மா அண்ட் தளபதி தினேஷ் போன்ற பெரிய மாஸ்டர்கள், அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் மாஸ்டர்கள்லாம் இப்போ இருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து குருவாக இருந்திருக்காரு, இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து ஆசானாக இருந்திருக்காருன்னா அது அவர் எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார். அவர் வேறு யாரும் கிடையாதுங்க, அவர் தான் நம்மளோட ஜூடோ கேகே ரத்னம் மாஸ்டர். அவர் தான் நம்ம கூட இப்போ இன்டர்வியூவில் இருக்கார். அவர் தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம், வாங்க போகலாம். ரசிகர்களே வணக்கம். ஜூடோ ரத்னம் உங்களுக்கு தலைவணங்கி தலைவணங்கி வணக்கத்தை சொல். நெட் டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், தாழ்மையான வணக்கங்கள். என் கலையை பார்த்து ரசியுங்கள், ரசியுங்கள், பாராட்டுங்கள். எனக்கு வயது 88 வயது முடிய போகிறது. என்னுடைய வயசு 88. என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். நான் 1959 அதுக்கு முன்னே பல விதமான வித்தைகளை கற்றுக்கிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஒரு அந்த நேரத்தில் நான் திருமகள் மில் மில்லில் வேலை செஞ்சிருந்தேன், வேலை இழந்துட்டேன். அதனால் வேலை இல்லாத இருக்கும்போது முகவை ராஜமாணிக்கன் மாபெரும் எழுத்தாளர் கவிஞர் அவர்கிட்ட வந்து உதவி கேட்டேன். இந்த மாதிரி நான் இந்த வித்தியெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு சினிமா உலகத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டேன். அவர் தோழர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஏன்னா நான் செய்கிற வித்தியங்களாம் அவர் பார்த்தவர். இந்த மீட்டிங்கில் பொதுக்கூட்டங்கள்லாம் செஞ்சு காட்டுவேன், திருவிழாவெல்லாம் செஞ்சு அதை அவர் பார்த்தவர். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டால் உனக்கு சான்ஸ், அதாவது உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். செஞ்சுட்டு முக்தா சீனிவாசன், டைரக்டர் முக்தா சீனிவாசன், ப்ரொடியூசர் முக்தா சீனிவாசன் அவர்கிட்ட என்னை எத்தனை போய் அறிமுகப்படுத்தினார். இந்த மாதிரி இவர் இந்த வித்தியெல்லாம் ரொம்ப நல்லா செய்வார், அதனால் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, சந்தர்ப்பம் கொடுங்கன்னு அவர் இதில் சொன்னார். அவர் அந்த படத்துக்கு அவர் கதவசனம் இவர் முகை ராஜமாடனுக்கும். ஆமாம், அவர் கதை ஆசிரியர் வசனகர்த்தா. அப்புறம் சொன்னதுடனே அவர் சேர்த்துனார். அப்புறம் அந்த படத்தில் வந்து ராமச்சந்திர மலையாளி ராமச்சந்திரனா அல்லது என்ன பேர் மறந்துட்டேன், ஹீரோ பேர் அந்த அந்த நாளில், அதில் வில்லன் வந்து எம் ஆர் ராதா. அவருக்கு அஸ்டாண்டாக என்ன சேர்த்து விட்டார், முத்தா சீனிவாசன் சேர்த்து இந்த அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நான் செய்வேன். எம் ஆர் ராதா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு போய் அப்படியே செய்வேன், போய் வெட்டுன்னா வெட்டிடுவேன். இந்த மாதிரி சீனெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு சின்ன ஃபைட்டு வந்தது, ஆனால் எனக்கு கேமரா அதெல்லாம் எனக்கு தெரியாது, வித்தை தெரியும், ஆனால் கேமரா அப்படி எடுக்கிறது என்னன்றது எனக்கு தெரியாது. உடனே அவர் டைரக்டர், கேமராமேன் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சேர்ந்து இப்படி செஞ்சால் இப்படி வரும், இப்படி செஞ்சால் இப்படி வரும், இப்படி போனால் விழுந்தால் இப்படி நாங்கள் எடுப்போம், திருப்புவோம் கேமராவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன ஃபைட்டு ஓஹோன்னு எடுத்து கொடுத்தேன். முரட்டுத்தனம் அப்போல்லாம் பாதுகாப்புலாம் என்னன்றதே தெரியாது, எனக்கு என்ன தெரியாது. அதில் செஞ்சோம் ரியல் ஃபைட்டு, அது அவ்வளோ நல்லா வந்துடுச்சு. படத்தில் ஃபைட்டு நல்லா இருந்தது, எனக்கு ஒரு நல்ல பேர். ராதாண்ணா எப்பப்பார் என்னை புகழ்ந்து பேசுவார், அவ்வளோ பெரிய நடிகர், பெரும் நடிகர், அவர் என்னை பாராட்டி பேசுவார். எப்போ நல்லா இரு தம்பி, நீ முன்னு சினிமாவில் நீ நிச்சயமாக பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி முக்தா சொன்ன எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். பிறகு என்ன பண்ணுற சான்ஸுன்னு நான் யோசனை எனக்கு புரியல. கதாசிரியை வச்சுக்கிட்டு முக்தா சார் அவர் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் நீங்கள் எடுத்துட்டீங்க,
வேறு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுங்க. அவருக்கு மாடர்ன் தேட்டர் அதிபர் பிஆர் சுந்தரம், மாடர்ன் அவர் தான் அதிபர். அவர் வந்து இவருக்கு பழக்கம் பண்ணல, அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். சேலத்துக்கு இட்டுன்னு போய் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ கொஞ்சம் குமரின்னு படம் எடுத்துன்னுக்குறாங்க மாடர்ன் தேட்டரில், சகோதரனா மனோரமாவுக்கு நடித்த. அப்போ அந்த படத்தில் மனோகரம் மனோரமாக ஒரு பாட்டு, ஒகனகல் காவேரியில் அந்த சாங்ஸ் எடுக்கிறார் டிஆர் சுந்தரம். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும், மனோகர் அச்சப்பட்டார், அதை பார்த்துட்டார் முதல்ல. உடனே எனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றினார், மனோகர் டூப் போட்டு அந்த சாங்ஸில் நடித்தேன். அப்போ மனோரமெல்லாம் சிரித்தாங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறண்ணா அண்ணா அண்ணான்னு. அப்புறம் அதில் ஒரு ஃபைட்டு வந்தது, இந்த மாதிரி ஃபைட்டு இருக்குது என்ன செய்யலான்னு என்னை கேட்டார். அவர் எப்போ பார் பிளட் ஃபூல்னு தான் சொல்லுவார் அவர். அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள் யாரையுமே பிளட் ஃபூல், அதுக்கு பிறத்தான் ரத்னம் மனோகர் மனோரமா அப்படின்னு கூப்பிடும். அப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு வருது என்ன பண்ணலாம் அவர் சொல்லியிருக்கா அப்படிக்குது. அதனால் நான் செய்கிறேன் ஐயா, நான் செய்கிறேன் சண்டு எப்படி எப்படி எடுக்கணுமோ நான் எடுத்துத்தர்றேன், ஆனால் கேமரா விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட சொன்னேன். அவர் சந்தோஷப்பட்டார், செஞ்சு காட்டினேன் ரியர்சல் ஹால் மாடர்ன் தேட்டரில், அதில் கம்போஸ் பண்ணி காட்டினேன். அவருக்கு ரொம்ப 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 திருப்தி ஆச்சு. அந்த ஃபைட்டை ஓஹோன்னு எடுத்து கொடுத்தேன், கொஞ்சம் குமரியில் ஃபைட்டு அப்படி எடுத்து கொடுத்தேன். 5 ரூபாய்க்கு வேஷம் போகிற நம்ம சக தோழர்கள் இருக்காங்கள நடிகர்கள், அவங்களுக்கு கூட டூப் போட்டேன். ஒரு மரத்து மேலேருந்து விழணுமா அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு மாட்டிடுவார் குதி, மேலேருந்து ஜம்ப் பண்ணு ரத்னான்னு ஜம்ப் பண்ணு. எனக்கு அப்போல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லை, மரத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணுவேன். அப்படிலாம் செஞ்சு கட்டி அதில் நல்ல பேர் வந்துச்சு. அந்த படம் ஓஹோன்னு போச்சு, எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அதுக்கு பிறகு ஐயா அந்த படத்தில் கடைசியில் இறந்துட்டார், டிஆர் சுந்தரம் காலமாயிட்டார். எல்லோருக்கும் கண்ணீர் எப்படி இருக்கும், அப்படி அதாவது மயான வரைக்கும் நடந்தே தூக்கின்னு போனோம் நாங்கள். நாங்கள்லாம் மனோகரன் நான் மனோரமா கூட கூட வந்தாங்க. அந்த அப்படிலாம் செஞ்சு அவரை அது ஆன அப்புறம் கேமராமேன் வந்து ஒரு வடநாட்டுக்கார் கேமரா மறந்துட்டேன், அவர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணார். அதுக்கு பிறகு மாடர்ன் தேட்டர் அதிபராக டிஆர் ராம்குமார் வந்தார், அவருடைய மகன். அவர் அதிபர் ஆகிட்டார், டைரக்டர் ஆகிட்டார். ஃபஸ்ட் வல்லவன் ஒருவன் ஒரு படம் ஃபைட்டிங், ஆமாம் ஃபைட்டிங் படம் அதை இது பண்ணார். அதில் நான் தான் ஸ்டண்ட் டைரக்டர். வல்லவன் ஒருவனில் கரெக்டாக போயிட்டுன்னு புதுசாக கொண்டு வந்தவன் நான் தான். சினிமா உலகத்திலே தமிழகத்தில் முதல் கராட்டா ஃபைட் கொண்டு வந்தவன் நான் தான், ஜூடோ ஃபைட் கொண்டு வந்தவன் நான் தான். அதுக்கு அந்த ஜூடோ பட்டம் சாதாரண இல்லை, எனக்கு பத்திரிகை ஆசிரியர் டைரக்டர்லாம் கொடுத்த ஒரு இது சான்றிதழ் அது சொல்கிறேன். அதில் அந்த ஃபைட்டு நல்லா வந்தது, படம் ஓஹோன்னு போச்சு. அதுக்கப்புறம் இருவல்லவர்கள் அதிலும் கராட்டே ஃபைட் ஓஹோன்னு போச்சு. மரத்து மேலெல்லாம் ஜம்ப் பண்ணுவான் அவனுடைய ஃபைட்டு, தென்னை மரத்து மேலெல்லாம் அந்த மாதிரி சீனெல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. அந்த படமும் ஓஹோன்னு போயிடுச்சு. சென்னையில் எம்ஜிஆருக்கு ஷியாம் சுந்தர் தான் மாஸ்டர், ஷியாம் சுந்தர் தான் மாஸ்டர் எம்ஜிஆர். அவர் ஷியாம் சுந்தர் போய் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி கராட்டே ஃபைட்டு இப்படிலாம் பண்ணுறாரு ஜூடோ ரத்னம், அது அப்போ ரத்னம் கே.கே. ரத்னம் மாடந்தட் ரத்னம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ஒரு நாள் விஜயா வாகினி விஜயா ரெண்டு ஸ்டுடியோ அவங்களது ஒன்றே தான் விஜயா வாகினின்னு, அதில் விஜயாவில் ஒரு ஷூட்டிங் பத்மினி பிக்சர் நந்தன் இருக்குது அங்கே என்னை அரவைச்சார் எம்ஜிஆர். போனேன், அந்த மாதிரி உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு ஷியாம் சுந்தர் மாஸ்டர், நீங்கள் அவ்வளோ நல்லா வந்துக்கிறாமே அந்த படம் அப்படின்னு சொன்னார். நான் இன்றைக்கி பார்ப்பேன் அதை அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை பாராட்டினார். அதுக்கு படம் பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு பெருமையாக ரொம்ப 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 புகழ்ந்து பேசினார். அந்த படம் என்னென்னா ஹார்மோனியம் வாசிக்கிறார் எம்ஜிஆர், பாரதி அம்மா ஹீரோயினின்னு நினைக்கிறார். அது அந்த படத்தை அன்றைக்கி எனக்கு பாராட்டினார்.
அன்னைக்கு தானே தெலுங்கு படம் ஷூட்டிங்கு எனக்கு அந்த விஜயா ஸ்டுடியோவில். யார் ஹீரோ? கிருஷ்ணா சோபன் பாபு ஹீரோ. கிருஷ்ணா சோபன் பெரும் ஹீரோக்கள் ரெண்டு பேர். அவங்களுக்கு பைட் எடுக்கிறேன், கண்ணாடி உடைக்கிறேன். கண்ணாடி உடைக்கிற சீன் வருது. அப்போ நான் சாயங்காலம் மாலை 6 மணிக்கு உள்ள ஸ்டுடியோவில் போனால் எம்ஜிஆர் பார்த்துட்டார், கூப்பிட்டார். இந்த மாதிரி படம் கிருஷ்ணா சோபன் பாபு ஹீரோ, அவங்களுக்கு ஃபைட் எடுக்க போகிறேன், கண்ணாடி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அவர் சொன்னார், ரத்னம் மாஸ்டர் கண்ணாடி உடைக்கலாம் ரொம்ப சிரமம், ரியல் கண்ணாடி, அதனால் ஜாகிரதை. யார் உடைக்கிறது? நமசுவாத்தியார்னு அவர் தான். கண்ணாடி உடைக்கிறது திறமைசாலி நமசுவாத்தியார், அவர் தான் டூப்பு கிருஷ்ணாவுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஜாகிரதையாடு, ரொம்ப பக்குவமாகிடும், எந்த ஒரு இன்னலும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சார், தைரியம் சொல்லி அனுப்பிச்சார். அன்றைக்கி அந்த ஃபைட் எடுத்தோம். அந்த தெலுங்கில் அந்த படம் எங்கேயோ போச்சு. ரெண்டு பேரும் பெரிய ஹீரோ இல்லைவா, கிருஷ்ணாவும் சோபனவும் அந்த காலத்தில் நல்லா போச்சு. அதில் தெலுங்கில் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்து, நல்ல பேர் வந்து. அதில் தெலுங்கு அந்த படம் பார்த்தோன்னே என்டிஆர் ஹீரோ, என்டிஆருக்கெலாம் வேறு மாஸ்டருங்க இருந்திருக்கேன். அந்த ஃபைட்லாம் பார்த்து என்டிஆர் பார்த்துட்டு என்ன அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டார். என்டிஆருக்கு நான் டூப்பும் போட்டிருக்கேன், ஃபைட்டும் எடுத்திருக்கேன். நாகேஸ்வர் ராவ், டி ராமாநாயுடு புரொடியூசர், அவருடைய படம், வங்கேஷ் பாபுடைய அப்பா, அவர் ஒரு நாகேஸ்வரா போட்டு இது பண்ணார். அவருக்கு ஒரு சின்ன ஃபைட் எடுத்துக்கோ. அவர் சிவாஜி மாதிரி, அண்ணன் சிவாஜி மாதிரி, அவருக்கு ஃபைட்டெல்லாம் ரொம்ப தெரியாது. அதே மாதிரி அவருக்கு ஒரு சிறந்த ஃபைட்டு, சின்ன ஃபைட் எடுத்து, அதில் எனக்கு ஒரு நல்ல. இப்படி தெலுங்கில் ஓஹோன் ஆகிட்டேன். அதே மாதிரி கர்நாடக ராஜகுமார் நம்ம வீரப்பா தூக்கின்னு போயிட்டாரே வில்லன், அவர் அந்த ஹீரோக்கு 57 படம் பண்ணியிருக்கேன். 57 படம் அவருக்கு மட்டும். காரணம் என்ன? அப்போல்லாம் மந்திரம் தந்திரம் கதை, ஆரம்பத்தில் மந்திரம் தந்திரம். அதுக்கு பிறகு வந்து ராஜா ராணி கதை, அதுக்கு பிறகு என்னடனா ஃபேமிலி கதை, அதுக்கு பிறகு அந்த அவர் சாமியாராக நடிக்கிறதுலேயும் ஒரு சிறந்தவர், பக்தர், ராகவேந்திர பக்தர் நம்ம ரஜினிகாந்த் மாதிரி அப்படிப்பட்டவர். அதுக்கு பிறகு ஜேம்ஸ் ஆண்டான CI 999, கோவாவில் CI 999, பிரதிதோனி CI 999, இப்படி அவருக்கு பல படங்களை செஞ்சுவேன். எனக்கு கர்நாடகாவில் அப்படிப்பட்ட ஒரு புகழ். அவர் மகனுக்கு 14 படம் பண்ணினேன், சிவராஜ்குமார், சிவராஜ்குமார். அதுக்கு சின்ன பையன் லோகேஷ், ராகவேந்திரா ராஜ்குமார் இல்லை, அதுக்கு சின்ன லோகேஷன்னு அவருக்கு ஒரு பைட் எடுத்திருக்கேன். ஓ சின்ன பையன், தலைகள் தான் சுற்றுவான் கிருகிரு கிருகிருன்னு, அப்படி ஃபைட் எடுத்தேன், அந்த மாதிரி எடுத்தேன். அப்படி இப்படி கால் மேலேயே சுத்தும், அப்போ எப்படி இருக்கும்? அதுக்கு அவருக்கு தகுந்த ஒரு பையனை போட்டு அதெல்லாம் அது சொல்லக்கூடாது. அப்படி எடுத்தேன். அந்த ஒரே ராஜகுமார், எங்கள் பையனுக்கு இப்படி எடுத்துட்டு எனக்கு நல்லா எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவார். எங்கே நரசம்மர் கோயில் இருக்குது பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மலை மேலே, அங்கே எடுத்தேன் அந்த பையன். அதேமாதிரி விஷ்ணுவர்தன், பாரதி அம்மா கணவர் விஷ்ணுவர்தனுக்கு எத்தனையோ படம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்ரிஷி, ஓ 32 படம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேரளா, கேரளாவுக்கு போனேன். பிரேம் நசர், ஆ ஃபஸ்ட்டு மது, சிவாஜி அண்ணன் மாதிரி பெரிய மீன் ஒரு படம் வந்தது, அதில் பெரிய ஹீரோ, அவருக்கு ஃபைட் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு மது, பிரேம் நசர், ரெண்டு ஹீரோக்கும் பல படங்கள் செஞ்சு பல வெற்றி படங்கள் கொடுத்தேன். சாரதம்மா படம் எடுத்தாங்க சொந்த படங்கள், அதில் நான் தான் மாஸ்டர். சாரதம்மா என் மேலே ரொம்ப சந்தோஷம். ஃபைட்டுங்களை எடுக்கும்போது சாரதம்மாவுக்கே ஃபைட் எடுத்திருக்கேன் தமிழில், நான் இன்ஸ்பெக்டர். இப்படி எல்லாத்துலேயும் நான் நல்ல பேர் எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் ஹிந்தியில் 7 ஹீரோக்கு பண்ணேன், பெரும் புகழ். அமிதாப் பச்சன் ஃபைட் எடுத்தேன், அவரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். குதிரை முகம்னு ஒரு மலை மேலே பெரிய ஃபேக்ட்ரி, இரும்பு ஃபேக்ட்ரி, அங்கே ஃபைட் எடுக்கிறோம். என்னை கேட்டு இவரா மாஸ்டர்னு சொல்லி முதலாளிகிட்டையும் டைரக்டர்கிட்டையும் கேமராமேன்கிட்டையும் கே, நான் தலையில் எப்போ ஷூட்டிங்கன்னா தலையில் கை குட்டை கட்டிக்குவேன்,
சும்மா அப்படியே இருப்பேன். அவர் தான் அவரா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் கேட்டுனுக்கிறார். எனக்கு தெரியுது. அதுக்கு பிறகு ஒரு லைட்டெல்லாம் பண்ணியாச்சு. இல்லை சொல்லிட்டேன் இங்கெங்கே இப்படி இப்படிலாம் வருவோன்னு கேமராமேன் சாருக்கு சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிட்டாரு எல்லாத்தையும் யோஜனை. பெரிய கேமராமேன் ஹிந்தியில் அவர் எல்லாம் லைட் பண்ணிட்டார். பெரிய ஃபேக்ட்ரி. ஒவ்வொரு டயரு வந்து 9 அடி 10 அடி இருக்கும் ஹைட்டு. அந்த மாதிரி மிஷினுங்க அங்கே. அதில் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தாரு வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நான் உங்களை மாஸ்டராக ஹிந்தியில் சொல்கிறேன், தமிழில் எனக்கு டைரக்டர்லாம் இது பண்ணாங்க டிரான்ஸ்லேட். அப்போது நான் உங்களை ஒரு ஃபைட்டராக நினைக்கவில்லை அப்படியே சொல்லிட்டார். உங்களை ஃபைட்டராக ஃபைட்டிங் மாஸ்டராக நினைக்கவில்லை. நீங்கள் ஒரு ஃபைட்டிங் மாஸ்டரான்னு கேட்டேன் நான். சாரி மாஸ்டர்ஜி, பையா பையா, சாரி பையா அப்படி கம்போஸ் பண்ணேன். அந்த ஃபைட் எடுத்துருக்கிறேன் பாருங்க, அப்படிலாம் ஃபைட் எடுத்து கொடுத்தேன். அமிதாப் பச்சனுக்கு 2 படம் பண்ணேன். அதே மாதிரி தர்மேந்திராவுக்கு 2 படம் பண்ணேன். அனில் கபூருக்கு படம் பண்ணேன். இப்படி கோவிந்தாவுக்கு படம் பண்ணேன். ஜித்தேந்தருக்கு படம் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தது. எனக்கு கங்குவா கங்குவா ஜான் ஜான் ஜனார்த்தனம் ரஜினிகாந்த் ஹீரோ 2 படம். அந்த 2 படம் ஆமாம் ஹிந்தியில் ஓஹோன்னு போச்சு. கம்பு சண்டை வித்தியாசமாக இருந்தால் கழுத்துலேயே கம்பு சுற்றுவார். எப்படி கமலை கையில் சுற்ற வச்சனோ அது மாதிரி கழுத்துலேயே சுற்றினார். அது பெரும் புகழாகி போச்சு. பெரும் புகழமாகச்சு. அதனால் எனக்கு அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஆனால் வாங்கலை, போய் வாங்க எனக்கு நேரம். நான் வந்து ஒரு லாங்குவேஜ் இல்லை, பல லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு தமிழ் சொல்கிறேன் கேளுங்க. முதல் ஏவிஎம் ராஜன் ஹீரோ, முத்துராமண்ணன் ஹீரோ, நடிகர் முத்துராமண்ணன் ஹீரோ. அதுக்கு பிறகு ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர். அதுக்கு பிறகு தான் ரஜினி, கமல். அதுக்கு முன்னே அவங்க தான் ஹீரோ. அவங்க அப்புறம் விஜயகுமார் ஹீரோ, பல படம் பண்ணியிருக்கேன் விஜயகுமார். அந்த காலத்தில் அவங்க தான் ஹீரோ. அதுக்கு பிறகு தான் ரஜினி, கமல். கமல் ரஜினி வந்து வில்லன், ஜெய்சங்கர் வந்து ஹீரோ. காயத்ரி படம் அந்த படத்தில் ரஜினி வில்லன், ஜெய்சங்கர் ஹீரோ. அந்த படத்தில் ஃபைட் எடுத்தேன் நான். ஓன்னு ஃபைட் எடுத்திருக்கேன். கண்ணாடி ரூம் ஃபைட், மிரர், அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி ரூமில் ஃபைட், ரஜினிக்கும் கமலுக்கும். அப்படிப்பட்டதெல்லாம் நான் அந்த ஃபைட்டை அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். அம்மா அந்த காலத்தில் 67 என்ன, அப்போவே நான் விதவிதமான ஃபைட்டுகளை எடுத்திருக்கேன். விதவிதமான செட்டுகளில் ஃபைட் எடுத்திருக்கேன். விதவிதமான கம்போஸ்கள் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். அதாவது கேமராவில் இதெல்லாம் வரல. அப்போல்லாம் டப்பா கேமரா, ஏரியல் கேமரா, அதுக்கு பிறகு ஏரியல் கேமரா 500 அடி ஃபிலிம், இப்படிலாம் நான் அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்போது அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் ஹீரோ யார், ரஜினிகாந்த். முரட்டைக்காளை படம், அதில் யார், ரஜினிகாந்த் ஹீரோ. ஹீரோவாக நடித்த ஜெய்சங்கர் வில்லன். எப்படி நான் ஃபைட் எடுக்கிறது, அவர் வாரம் ஒரு படம் வந்த ஹீரோ அப்படின்னு பேர். யார், ரஜினிகாந்த் இவருக்கு, ஜெய்சங்கருக்கு அப்படி பேர் இருந்த இடத்துல நான் எப்படி ஃபைட் எடுக்கணும் யோசனை பண்ண. அதே நேரத்தில் புதுசாக வரக்கூடிய ஒரு ஹீரோ, மாபெரும் ஹீரோவாக வரக்கூடிய ஒரு ஹீரோ யோசனை பண்ண. அவரை பார்த்தேன், இவருக்கு வித்தியாசமாக ஃபைட் எடுக்கணும். அப்போ மாடன் இது ஏவிஎம்எல்ல என்னை கூப்பிட்டு, ஐயா 7 வருஷமாக ஸ்டுடியோ மூடி இருந்தோம் தொழிலாளி மேட்டரில், இப்போ நாங்கள் திறக்கிறோம். யார், குமரன் சார், சரவண் சார், சண்முகன் சார், முருகன் சார், இவங்கெல்லாம் 4 பேர் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் முதல் இப்போ தான் படம் ஆரம்பிக்க போகிறோம், முரட்டைக்கால் அந்த படத்தில் நீங்கள் ஃபைட்டு அப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட,
எஸ்பி முத்துராம் டைரக்டர்கிட்ட, நான் அந்த ஃபைட்டெல்லாம் சிறந்த முறையில் எடுத்து தர்றேன், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை நான் நிறைவேற்றுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். முதல் முதல்ல கோயம்புத்தூர் டாப்பில்ஸில் ஃபைட், மிருகங்கள் நடமாடும் காட்டில் ஃபைட். அப்போது ஜெய்சங்கருக்கும் ரஜினி ஃபஸ்ட்டு ஃபைட், ஒரு சின்ன ஃபைட் எடுக்கிறேன். அந்த ஃபைட்டில் பிச்சோ ஃபைட், டேகர் ஃபைட். அதில் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக பண்ணும்போது அவர் ஜெய்சங்கர் ஓடி வந்து எங்கிட்ட பேசுவார், காதல் சொல்லிட்டு போவார். இதே சரவணன் எல்லாம் வந்திருக்காங்க, முதல் முதல் அச்சா ஃபைட்டு டாப்பில்ஸுக்கு வந்திருக்காங்க கோயம்புத்தூர் மலை மேலே. அவங்க பார்க்குறாங்க ஜெய்சங்கர் அடிக்கடி என்கிட்ட பேசுறதை பார்க்குறாங்க, ஏதாவது வித்தியாசம் பண்ணிவிடுவாரா சொல்லி மாற்றிடுவாரா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபைட்டை யார் எது சொன்னாலும் என் அம்மாவே என் தாயே வந்தாலும் திரும்பி கூட பார்க்கும், அந்த கலையில் தான் சிறந்தவனாக இருப்பேன். அதில் எப்படி எடுத்தால் மக்கள் கைத்தட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணோம், அந்த படம் ஓஹோன்னு போவோம், அந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் நல்ல பேர் வரும் எண்ணம் இந்த ஜூடோ ரத்னத்துக்கு. அப்போ ஜூடோ இல்லை, ரத்னம் கேட்கறது. அப்புறம் அந்த ஃபைட் எடுத்தேன். ஃபைட் எடுத்தோடனே எல்லோரும் மெட்ராஸ் வந்தோம். ரெண்டு நாள் பத்து எனக்கு ஏவிஎம்லேருந்து வர சொல்லி ஆள் அனுப்புனாங்க. ஏன் என்னன்னு பானேன், போனேன் ஏவிஎம், போனேன் ஏவிஎம் சரவண் சார் ஆஃபீஸுக்கு. எதற்கு வெளியிலேயே எல்லாம் நின்றுக்கிறாங்க, முத்துராமன் டைரக்ட், முத்துராமரன் கேமராமன் பாபு, இவர் சரவண் சார், குமரன் சார், குமரன் சார் இல்லை சண்முகன் சார், இவங்க மூணு பேர் இருந்து என்னை கேட்டாங்க, மாசஜி நாங்கள் முதல் முதல் இந்த படம் எடுக்கிறோம், மேலே டாப்பில்ஸில் நீங்கள் ஃபைட் எடுத்துன்னுருங்க, அடிக்கடிக்கு வந்து ஜெய்சங்கர் ஏதோ சொன்னார் ஃபைட்டு நல்லா வரணும், அவர் ஹீரோவாக இருந்தவர், இது சினிமா, இப்போ அவர் வில்லனாக இருக்கார், அதனால் ஃபைட்டை மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா உண்மைதான், நான் ஹீரோவாக இருந்து எல்லாரையும் அடிச்சுன்னு இருந்தேன், அடி கொடுத்துருந்தேன், இப்போ நான் அடி வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா சதி சொன்னார் ஜெய்சங்கர், உண்மைதான். ஆனால் நான் அவர் சொல்கிறதுக்கோ யார் சொல்கிறதுக்கோ நான் இல்லை, எனக்கு வந்து ப்ரொடியூசருங்க நல்லா இருக்கணும், அந்த ஹீரோ நல்லா இருக்கணும், அந்த படம் ஒவ்வொன்று ஒன்றும் ஃபைட்டில் கைத்தட்டணும், அப்படி நான் வந்து பேர் எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, நான் நல்லதே செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ குமரன் சார் என்ட்ரி, குமரன் சார் என்ட்ரி ஆன, என்ன 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 அப்படின்னு கேட்டார். அவர் கோபக்கார், குமரன் சார் ரொம்ப கோபக்கார், எல்லோருமே அவர் பார்த்தா கை கட்டுவா தம்பி மாதிரிலாம். அப்படி என்ன மாஸ்டர் கிட்ட முத்துராமன், முத்துராமன் என்ன அப்படின்னார். ஒன்றும் இல்லை, ஜெய்சங்கர் வந்து அடிக்கடிக்க டாப்பில்ஸில் மாஸ்டர் கிட்ட பேசினார், அது விஷயமாக ஏதாவது மாறிடுமோ என்னமோன்ற எண்ணத்தில் பயத்தில் கேட்டோம் அப்படின்னு சொல்லி முத்துராமன். ஜூடோ மாஸ்டர்கிட்ட அப்போ ஜூடோ பட்டம் வாங்கிட்டேன் ஜூடோ பட்டம் வாங்கிட்டேன். ஜூடோ மாஸ்டர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அவர் ரொம்ப 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 சிறந்தவர், இந்தி படம் டைரக்ஷன் அவர், அதை உங்களுக்கு சொல்லலை, ஏவிஎம் படம், இந்தி படம், குமரன் சாரும் முருகன் சாரும் டைரக்ஷன், ஜித்தேந்தர் வந்து ஹீரோ, அந்த படம் நான் டைரக்ஷன் பண்ண டபுள் ஹீரோ, அதாவது அவரே எம்ஜிஆர் நடித்த மாதிரி ஒரு இது டபுள், ஒருத்தர் வந்து ரொம்ப இது பண்ண ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வீரன், அந்த படத்தில் ஒருத்தர் கோழை ஒருத்தர் வீரன், அந்த கோழைக்கு ஒரு சண்டை காட்சி எடுக்கணும், அது ஷூட்டிங் ஏவிஎம்மில் நடக்குது. அப்போ நான் வந்து ஒரு கோமாளித்தனமாக, ஆனால் ஃபைட்டாக இருக்கும், கோமாளித்தனமாக இருக்கும், ஆனால் அது ஃபைட்டாக இருக்கும், ரோல் பண்ணுவேன், அந்த பெட்டு மேலேயே ரோல் பண்ணுவேன்,
உதைப்பேன் இப்படி திரும்புவேன். நானே எல்லாம் நானே பண்ணிக்குவேன். அதை காட்டணுன்னா அவர் ஜித்தேந்திரன் வந்து என்ன இது இவர் இப்படி கோமாளித்தனம் எல்லாம் ஃபைட்டு நீ கோமாளி இந்த படத்தில் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஹிந்தியில் அண்ணா அண்ணா வந்து அசோசியேட் டைரக்டர்னு அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். அவர் வந்து குமரன் சார் சொல்கிறேன் மாஸு சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம். அவர் மாஸ் என்ன சொல்கிறாரோ அவரை செய்ய சொல்லிவிட அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தமிழில். உடனே அவர் போய் ஹிந்தியில் மா இந்த படத்துக்கு மாஸ்டர் டைரக்டர் அவர் என்ன செய்யணும்னு தெரியுமோ அது அவர் செய்வார், அதை நீ செய்யணும் இந்த மாதிரிலாம் செய்வோம். மறுபடியும் ஒரு பைட்டு எடுத்தேன், ஒரு கம்போஸ் பண்ணேன். அதை பார்த்து இன்னும் கோமாளித்தனமாக இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி வந்து உக்காண்டார். இல்லை இந்த மாதிரிலாம் எடுத்தா எப்படி, நான் ஜித்தேந்தர் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது சொன்ன நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கலாம், எங்கள் படத்தில் டைரக்டர் அவர் தான், அவர் தான் பெரிய ஹீரோ. அவர் ஹீரோவுக்கு என்ன எடுத்தால் தெரியுமோ அது செய், நீ செய் இல்லையா மோலால் சொல்லிட்டார் உன் அக்ரிமெண்ட் கேன்சல் இப்படியே சொல்கிறான். ஒரு ஃபைட்டிங் மாஸ்டருக்கு ஆதரவாக ஒரு பெரும் ப்ரொடியூசர் உன்னை ஒரு ஹீரோவையே ஹிந்தி ஹீரோவை கேன்சல் பண்ணும் அப்படின்ற வார்த்தை வந்தது. அப்புறம் தான் அவரை சைலண்ட் அந்த ஃபைட்டெல்லாம் எடுத்து உடனே அதை வந்து படம் லேபிளை கொடுத்து உடனே படம் போட்டு பார்த்தான். பார்த்தோன்னு இப்படி கை கட்டிங்கண்ணா, எப்படி ஜித்தேந்திரன் பையானாரோ அப்படி வந்து பையான்னு கட்டி அந்த மாதிரி அந்த ஃபைட்டெல்லாம் எடுத்தவர். மாஸ்டரை பற்றி எனக்கு தெரியும், கவலையப்படாதீங்க, ரொம்ப நல்லா எடுப்பார் மாஸ்டர்ஜி. அடுத்து ட்ரெயின் ஃபைட், இந்த ட்ரெயின் ஃபைட்டு வந்து ஓஹோன்னு வரணும், 40,000 அடி ஃபிலிம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோனா ஆகும், நீங்கள் அந்த ஃபைட்டை ஓஹோன்னு எடுத்துக்கிடுமா, தைரியமாக எடுத்துக்கிடும், எங்கள் தம்பி மேலாம் ஓஹோன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். மாஸ்டரை விட்டுருங்கன்ட்டு அதே மாதிரி ட்ரெயின் ஃபைட்டு இதில் எடுக்கிறதுக்கு போகிறோம். என்ன குற்றாலம் அங்கே தான் எல்லாம் தங்கியிருந்தோம். 7 நாள் ட்ரெயின் எடுத்தேன். அந்த ட்ரெயினுக்கு என்னென்ன செய்யணுன்றதெல்லாம், எப்படி தொங்கணும், எதை பிடிச்சி தொங்கணுன்றதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு முன்னே போய் அந்த அதிகாரிகள்லாம் கேட்டு, ட்ரெயினில் பற்ற வைக்கக்கூடாது எதுவுமே. ஆனால் அங்கே அந்த அண்ணான்னு சொன்னேன், அவருடைய தம்பி ஆஃபீஸர், அசோசியேட் டைரக்டர் அண்ணான்னு சொன்னேன், அவருடைய தம்பி அங்கே ஆஃபீஸர், அவரை போய் எல்லாம் அவரும் நானும் போய் பேசி இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வரணும், ஐயா நீங்கள் உதவி செஞ்ச நாங்கள் நீங்கள் அப்புறம் வந்து ரகசியமாக சொன்னார், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியக்கூடாது, நீங்கள் என்னென்ன வேணுமோ பற்ற வச்சுங்க அப்படின்னு. அதே மாதிரி யார் எங்கே ரஜினி தொங்கணும், எப்படி தொங்கணும், இது டூப் போடுறவர் எப்படி தொங்கணும், அவருக்கு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் செஞ்சு கொடுத்து. அந்த ட்ரெயின் ஃபைட்டு கேமராமேன் அப்பா அப்படிலாம் எடுத்து கொடுத்தார். நான் என்னென்ன விரும்பணும் அதை விட பிரமாதமாக, என்னை விட பிரமாதமாக கேமரா ஒர்க் நடந்தது. அதில் கேமராமேன் சிறந்த ஃபைட்டு எடுத்தார். அது மட்டும் இல்லை, ட்ரெயினில் படுக்கணும்னா அப்படியே படுத்துக்குவார், நாங்கள் பலகை கட்டி கொடுத்துருவோம், அவருக்கு வேண்டியதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பலகை படுத்துக்கிறதுக்கெல்லாம் காட்டி. கேமராமேனுக்கு எந்த ஒரு சின்ன இன்னல் கூட வராது. பாதுகாத்தோம் அந்த ஃபைட்டெல்லாம் ஓன்னு. என் மகன் அந்த ஃபைட்டில் ஒரு ஃபைட்டர் ஜூடோ ராம், அவர் அடிபட்டு சாவக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஒரு ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் தான், கீழே பலகைங்கள்லாம் அடுக்கிற ஒரு கூட்ஸு, மேலே பொட்டிங்கள் உள்ள சாமான் போடுற கூட்ஸ், மேலே தான் ஃபைட்டு, எதுனா ஜம்ப் பண்ணால் அதில் பண்ணிடணும், அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் குகை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் ட்ரெயின். அங்கே குகைக்கு முன்ன ஃபைட்டு, பையன் வருவான், ரஜினிகாந்த் வருவார், அங்கே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அறிகுறி வச்சுட்டோம், இங்கே இருக்கணும், இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேமராவுக்கு தெரியாது, அறிகுறி இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டோம், போர்டுங்க கொடிங்கும்
இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இடத்துல வந்து ஆச்சுன்னு உள்ளே போயிடணும் மகன். அப்போ ஒரு சின்ன வருது கொஞ்சம் தவறி சார் ரஜினிகாந்த் ஒரு அடி தான் அவ்வளோன்னார் கட் உள்ளே போயிட்டார் மகன். இல்லைன்னா அதில் இறந்துட்டு இருப்பார் என் மகன். ஃபீஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அரை கிலோமீட்டருக்கு பிறகு தான் எல்லோரும் இப்படியே தாங்கிறோம். என் மகன் போயிடுச்சு பீஸ் பீஸ் ஆகிட்டான் அப்படின்னு எல்லாமே பேசலை யாருமே. ரஜினியும் பேசலை. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு லைட் பாய்ஸ்லாம் ஓடியாடுறாங்க. அப்பா பையன் மீந்துட்டான். பையன் நல்லா இருக்கான். ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க டைரக்டர் சார் கேமராமேன் சார் பயப்படாதீங்க. ரஜினிகா சார்கிட்ட அவங்க எப்படி சொல்கிறேன் டைரக்ட் சொல்லி சொன்னாங்க. பய அப்போ தான் அவர் அப்போ தான் அவர் அப்பான்னு மூச்சுட்டார். என் பையனுக்கு இங்கே கொஞ்சம் இந்த முடியெல்லாம் போயிடுச்சு கீழே விழுந்தரில் அது பட்டு கீழே இந்த பின்னால் காலில் அடி சதெல்லாம் பேர்ந்தது அல்லது வேறு ஒன்றும் இல்லை நல்லா அந்த ஃபைட்டு இந்தியாவிலேயே பேசக்கூடிய நிலைமைக்கு அந்த ஃபைட்டு ஓஹோன்னு வந்தது. இந்தியாவிலே இந்தி ப்ரொடியூஸ் எல்லாம் போகணும். ஆமாம் இங்கே ஏஎம் ஸ்டுடியோவுக்கு இப்படி எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு ஹிந்தி சான்ஸ் கிடச்சிது. எனக்கு ஹிந்தி படம் கிடைச்சதுக்கு காரணம் முரட்டுக்காலை ஏவிஎம் அதிபர்களால் நான் ஹிந்தியில் பெரும் ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் ஆனேன். அதுக்கு பிறகு என் மகன் ஸ்டண்ட் டைரக்டர் ஜூடோராம் இவர் விஜயகாந்த் ஹீரோ செந்துரப்பூவை அதெல்லாம் ட்ரெயின் போய் அந்த ட்ரெயின் போயிட்டு என்ன தான் எடுக்க சொல்லிட்டாங்க. என் மகன் டைரக்டர் ஸ்டண்ட் டைரக்டர் ஆனால் அவர் அது பண்ணி என்ன எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதுவும் பொனலூர் கேரளாவில் ட்ரெயின் ஃபைட் அப்படிலாம் எடுத்து கொடுத்தேன். அந்த ட்ரெயின் ஃபைட்டு வித்தியாசமாக அழகுன்னு ஒரு ஃபைட்டர் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். நான் எந்த படத்துலையும் அவர் இருப்பார் ஃபைட்டராக. அவர் மேலே ட்ரெயின் மேலே ஃபைட் நான் சொன்னேன் கொஞ்சம் வித்தியாசம் வரக்கூடாது இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் நடந்து காட்டிட்டேன் மேலே ஏறி நான் எல்லாமே செஞ்சு காட்டிட்டேன். இதுக்கு பிறகு போனால் கீழே தான் இருப்பேன். என் குரு சொல்கிறத மாஸ்டர் சொல்கிறத கவனி ட்ரெயின் இது பீஸ் பீஸாக போய்டுன்னு சொல்லி சொன்னேன். தாம்பு கயிறு வச்சு ஃபைட்டு மேலே விஜய் நம்ம விஜயகாந்துக்கும் அழகுக்கும் அதில் ஒரு இடத்துல இவருக்கு ஆர்வம் ரொம்ப நல்லா வந்து ஃபைட் நல்லா வருது நல்லா வருதுன்ட்டு ஆர்வம் அதிகமாகி போய் ரோல் ஆனார். கவரில் லோர் ஆனோம்னா அந்த கவர் இழுத்துருச்சு கீழே போய் விழுந்தார். ஆனால் நல்ல காலம் அந்த சந்தில் வெளியில் வெளியில் போய் விழுந்துட்டார். அன்றைக்கி பீஸ் பீஸாக போயிருப்பா. அப்புறம் வந்து காலை கட்டியாக பிடிச்சிக்கினார் அழகு மாசஜி மாசஜி ரொம்ப நல்லா இதை எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஆர்வம் வந்துடுச்சு. அதனால தான் அழகு ரொம்ப 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 ஜாக்கிரதை பண்ணோம். சினிமா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வேறு மாதிரிலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த சந்துரப்பு ஃபைட் ட்ரெயின் ஃபைட் எப்படி பேர். அதுக்கு பிறகு தெலுங்கில் ட்ரெயின் ஃபைட் அந்த விஜயன் பெப்சி விஜயன் மாஸ்டர் அவரை கட் பண்ணி என்னை போட்டாங்க அந்த ட்ரெயின் ஃபைட்டு. ஏழு நாள் விதவிதமான ஃபைட் ட்ரெயின் கீழே வருவான் ஃபைட்டர்ஸ் எப்படி வர முடியும் வர வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் விதவிதமாக செஞ்சேன். அந்த ஃபைட்டு எங்கேயோ பேச ஆரம்பித்தேன் வெங்கடேஷ் ஹீரோ வெங்கடேஷ் பாபு அப்படிலாம் ட்ரெயின் ஃபைட் எடுத்துக்கிட்டு சினிமா உலகத்து நல்ல பேர் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான விஷயங்கள் எனக்கு ஒத்துழைச்சாங்களே என் அசிஸ்டண்டுகள் அவங்கள நான் பாராட்டி பேசணும். அவங்களன்னா நான் இவ்வளோ பேர் எடுத்திருக்க முடியாது. சூப்பர் சுப்பராயன் ஓஹோன்னு கவிதை பாடிக்கினே ஃபைட் பண்ணுவார். ஒரு மீனவர் சூப்பர் சுப்பராயன் ஒரு மீனவர். ஆம்பூர் பாபு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர். அதுக்கு பிறகு சூப்பர் சுப்பராயன் ஓஹோன்னு ஃபைட் எடுப்பார். ஓ வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். அவரும் எனக்கு பாதுகாப்பு நான் செய்கிறத விட சிலதை அதிகமாக அழகாக மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு கம்போஸர் சூப்பர் சார். அதுக்கப்புறம் விக்ரம தர்மா அவங்களும் எல்லாம் ஒன்றாவே இருந்தாங்க. விக்ரம் தர்மா அவர் விதமான ஃபைட் அது ஒரு தனி ஃபைட். அவர்களால் தான் நான் பேரும் புகழும் எடுத்தேன். நீங்கள் ஜூடோன்னா அவங்க தான் என்னுடைய அசிஸ்டண்டுங்கள் தான். அப்புறம் ராஜ்குமார் ராஜ்குமார் விக்கி இது
சாகுல் அமித் நான் அன்புன்னு கூப்பிடுவேன். அவர் டூப்போட ஏவிஎம்மில் எல்லாருக்கும் இந்தி நடிகர்கள்லாம் கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்போ அவர் பெரிய மாஸ்டர். இப்படி பல பேர் எங்கிட்ட இருந்தவங்களாம் பெரிய பெரிய மாஸ்டர். விஜயம் பெரிய மாஸ்டர், எல்லாரும் பெரிய மாஸ்டர். ஓஹோன்னு இருக்காங்க. நான் 5,000 ரூபாய் தான் வாங்கினேன், அவங்க 50 லட்சம் வாங்குறேன். அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கேமராலாம் அதிசயமான கேமரா இப்போ இருக்குதே, அப்போல்லாம் இல்லை. ஒரு டப்பா கேமரா, அதுக்கு பிறகு ஏரியல் கேமரா, இதில் தான் நான் ஃபைட்டெல்லாம் எடுத்துருக்குறேன். ரியல் ஃபைட், ஆனால் ரியல் ஃபைட், தத்துருவமான ஃபைட். கம்பு சண்டையாக கம்பு சண்டையாக இருக்கும், கத்தி சண்டையாக கத்தி சண்டையாக இருக்கும், பிச்சுவா சண்டையாக பிச்சுவா சண்டையாக இருக்கும், ஜூடோவா ஜூடோவாக இருக்கும், கராட்டாவா கராட்டாவாக இருக்கும், அப்படிலாம் ரியல் ஃபைட் எடுத்து மேலே ஜம்பா ஒன்று இருக்க வைக்கி பெட்டு போடும், வைக்கல் பெட்டு போட்டு ஜம்பன்னு சொல்லுவோம், வலை பிடிப்பாங்க. இதுதான் என்னுடைய காலத்தில் ஃபைட். ஆனால் அந்த ஃபைட்டெல்லாம் பேசக்கூடிய ஃபைட், சரித்திரம் எழுதக்கூடிய ஃபைட், கலைக்கு ஒரு சிறந்த ஃபைட், கலை கலையாக காட்ட ஒரு ஜூடோ ரத்தன். எனக்கு ஜூடோ பட்டம் எப்படி வந்தது தெரியும்? வல்லவன் வல்லவன் ஒருவன் இருவல்லவர்கள், அதில் பத்திரிகாசர்கள் எல்லாம் கூண்டாங்க மகாநாடு, அதில் என் வித்தியெல்லாம் செஞ்சு காட்டுச்சாங்க. பத்திரிகா ஆசிரியர்களுக்கு தலைவர் வந்து காசிம்பாய், காசிம்பாய் தலைவர் பத்திரிகா, அவர் தான் எனக்கு ஜூடோ பட்டம். அப்போ அசோகன் சார், விஜயபுரி வீரன் சார், ஜெய்சங்கர் சார் எல்லாம் வந்து எனக்கு ஜூடோ பட்டம் கொடுத்தாங்க. அதில் செஞ்சு காட்டினோம் அந்த மகாத்மா, ரீலாக செஞ்சு காட்டு. அதுக்கு பிறகு ருத்ரநாகம், ருத்ரநாகம் ஜூடோ ரத்தனம், ருத்ரன் ஆகத்தை பற்றி என்னன்றத ஒரு பெரிய மகா நாட்டில் செஞ்சு காட்டினேன். யார் தலைவர்? இது பிலிம் நியூஸ் ஆனந்தன் தலைமையின் கீழே, பிலிம் நியூஸ் ஆனந்தன் தலைமை எனக்கு ருத்ரநாகம் பட்டம் கொடுத்தாங்க 72. எமர்ஜென்சி காலம், இந்திரா காந்தி சண்டையை நிறுத்தினாங்களே அன்னைக்கு செஞ்சு காட்டின அந்த வித்தை, அதையும் பல பெண் லேடிஸுகளுக்கு சகோதரிகளுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், பயிட்டு எடுத்துருக்கேன் படங்களில். அந்த மாதிரிலாம் நான் புது புது வித்தியை காட்டினவன். என் ரியல் எப்படின்றத கால் பாருங்கோ, காலை பாருங்கோ, எவ்வளோ இரும்பு ராடு பாருங்கோ, எம்ஆர் ராதாவுக்கு டூப் போட்டு இதை பாருங்கோ, ஜாயின் பாருங்கோ, சதை பாருங்கோ, அறுத்து எனக்கு சதை வச்சுருக்கேன் முட்டில். நான் ரியல் பயிட்டு ரியல் பயிட்டுன்றனே, உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க மக்களே, கலைஞர்களே, கலையை ரசிக்கக்கூடிய வீரர்களே, இதோ பாருங்க ரெண்டு வரல் காடின ரகசியம் கன்னட படத்தில் புலி ஃபைட், அந்த நேரத்தில் எனக்கு இந்த ரெண்டு வரல பாதி பாதி போயிடுச்சு. நகத்தை பாருங்க, நான் எப்படிலாம் பாடுபட்டிருக்கேன். இங்கே பாருங்க பெரிய வரல் ஒடிஞ்சி போன வருஷம் 56 அப்போலா ஆப்ரேஷன், அது அறிகுறி அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி மட்டும் இல்லை, நான் பல்ல அடி மொத்தமே கத்தியில் அடி சுருளில் அடி மான் கொம்பில் குத்திக்கினேன். இப்படிலாம் நான் ரியலாக எடுத்துக்கிட்டு ஃபைட், ஆனால் ரத்தத்தை காட்டுவேன். என் சண்டை காட்சியை குழந்தைகள் பயப்படுற அளவுக்கு எதையுமே எடுத்து காட்ட மாட்டேன். ஆனால் சிறந்த ஃபைட்டை காட்டுவேன், சிறந்த ஃபைட்டை காட்டுவேன். குழந்தைங்களாம் கைத்தோம் ஆ ஆ ஆ அப்படின்னு கத்தும் சிரிக்கும், அந்த மாதிரி ஃபைட்டை தான் எடுத்து காட்டும். வன்முறையை காட்ட மாட்டேன், வன்முறையை காட்ட மாட்டேன், மக்களுக்கு அரு அதாவது அருவறுப்பு காட்ட மாட்டேன். என் ஃபைட்டை பார்த்தா கேட்டும் ஆஹா ஒன்று சொல்லுவாங்க தியேட்டரில், ஓத்தா ஜீடோ ரத்தனம் போடுறோம், ஆஹா என்னோ ஃபைட்டரோ என்னோட ஃபைட்டரானோ, ஏன் அவன் ஆர்வத்தில் சொல்கிறான், என் ஃபைட்டை அப்படி புகழ்ந்து கத்துவாங்க. ஆனால் ரியல் ஃபைட், என் உடம்புல எது மேலே என் டி ராமாராவுக்கு பாருங்க கை எரிஞ்சு போச்சு, இந்த முட்டி கைண்டி போச்சு, கம்பு சண்டையில் பந்தன் சண்டையில் இப்படிலாம் நான் ரியலாக ஃபைட் எடுத்து மக்களை ரசிக்க வச்சுருக்கேன், கைதட்ட வச்சுருக்கேன். அந்த ஹீரோ பேரும் புகழ் வாங்கி கொடுத்துருக்கேன், வில்லனுக்கும் பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த முதலாளிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாடுபட்டுருக்கேன். முதலாளிகள் அத்தனை பேரும் இல்லை, எல்லாமே 100 நாள் 200 நாள் 300 நாள் படங்கள்,
எந்த படமும் நான் டைரக்ஷன் பண்ண படம் ஒன்று கூட அப்செட்டாக எல்லாமே வெற்றிகரமான படங்கள் வெற்றிகரமான படங்கள். இன்றைக்கி 46 படம் ரஜினிக்கு மட்டும் பண்ணியிருக்கேன், 46 படம் இந்தியில் 6 படம் பண்ணியிருக்கேன், கமலுக்கு இந்தியில் 2 படம் பண்ணியிருக்கேன், கமலுக்கு 10 படம் என்ன பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எல்லாம் புகழ்பெற்ற படங்கள். கடைசியில் ஒரு நடிகனாகவும் வந்தேன், தலைநகரம் சுந்தர்சி ஹீரோ, ஃபஸ்ட் ஹீரோ. நான் வில்லன் காசிம் பாய், வில்லன் பயங்கர வில்லன், நடிப்பிலே நடிச்சிருக்கேன். வில்லன் மகா அதெல்லாம் இல்லை, இப்படி தான் இருக்கும். இதிலே நடித்து அப்படி பேர் எடுத்திருக்கேன் வில்லனா. வில்லனா படுத்துக்கிட்டே நடிச்சிருக்கேன். அந்த படம் பாருங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட ஜெயா டிவிலும் மாதம் மாதம் தலைநகரம் படம் ஜெயா டிவியில் வந்துக்கிட்டே இருக்கு. மாதம் மாதம் அது அதிசயம், எனக்கே புரியல மாதம் மாதம் போடுறாங்க, ஏன் போடுறாங்க. அப்படி போன படம் அப்படி நடிச்சிருக்கேன், அதில் தத்துரூபமாக நடிச்சிருக்கேன். இப்படிலாம் நடித்து பேரும் புகழும் முதலாளிகளுக்கும் நல்லது செஞ்சுருக்கேன், ஹீரோக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன். வாழ்க்கையில் நான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் 1200 படங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கேன், ரியலாக செஞ்சுருக்கேன், முறையாக செஞ்சுருக்கேன், தத்துரூபமாக செஞ்சுருக்கேன் சண்டை காட்சிகளை. இன்றைக்கி சண்டை காட்சி பார்க்கும்போது அருவறுப்பு வருகிறது. ஸ்டண்ட்டு மாஸ்டர்கள், ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்கள் என் மீது வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. வேதனைப்போ ஏன் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் சண்டை காட்சி எடுக்கணும்னு சொல்லி, எடுக்கக்கூடாதுன்னு தான் டெல்லியில் உத்தரவு, அதை எடுக்கணும்னு நாங்கள் பாடுபட்டுருக்கோம். ஏன் வன்முறையை காட்டக்கூடாது, ரத்தத்தை காட்டக்கூடாது அந்த அம்மா இந்திரா காந்தி. அதே மாதிரி நான் ரியல் ஃபைட், தத்துரூபமான ஃபைட், ரத்தமே காட்டவில்லை, ரத்தமே காட்டவில்லை. குழந்தைகளை ரசிக்க வச்சுருக்கேன், வன்முறையை கட் பண்ணியிருக்கேன், பெரியவர்களை பாராட்டு சொல்லினேன். பெரியவர்கள் முதியவர்கள்லாம் இன்றைக்கி பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் சண்டை காட்சிகளை எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தோழர்கள் ஸ்டன் மாஸ்டர்கள் சிந்தித்து ரத்தத்தை அதிகம் காட்ட வேண்டாம், அருவறுப்பை காட்ட வேண்டாம், வன்முறையை காட்ட வேண்டாம், சண்டை காட்சிகளை சிறப்பாக எடுப்பீர்கள் என்று நம்பி உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த இன்டர்வியூ பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையாலே வந்து பொறுமையாக இவர் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் தலை வணங்குறேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் நம்மளை வந்து விரும்பி நம்மளை நம்பி இவ்வளோ நாள் அவரோட லைஃப்பில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட வழிகள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற ஸ்டண்ட் வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாங்க, பட் அவரோட உடம்பு, அவரோட கால், அவரோட வயசுக்கு வந்து அத்தனை பிளேட்டு உடம்புலலாம் வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன்றத சொல்லும் போது நம்மளுக்கே வந்து கண் கலங்கச்சு. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து ரொம்ப நாள் நீரூடி வாழணும், இன்னும் நிறைய அடுத்த தலைமுறைக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆசானாகவும் ஒரு பெரிய மிகப்பெரிய வழிகாட்டியாக அவர் இருக்கணுன்றது வந்து எங்கள் நெட்டிவி ஃபார் யூ சார்பாக வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் ஐயா. ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நெட்டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.